ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திகே. நம்ம சேனலில் இன்றைக்கி விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைடு கா பெயினை பற்றி ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதுக்கான எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேன். அது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரிலீஃப் கிடைக்கும். சில பேர் வந்து ப்ரெக்னன்சி டைமில் இருக்கக்கூடிய ஒரு சில வழி சொல்லியிருந்தீங்க, அந்த வழிக்கான விஷயமும் வந்து இதில் உங்களுக்கு கிடைக்கும். என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ட்ரூ சயாட்டிக்கா ரிலேட்டட் சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ட்ரூ சயாட்டிக்கனா என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து அந்த பெயின், அந்த சயாட்டிக்கா நர்வ் வந்து உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகிட்டு வரக்கூடிய வலி. ரிலேட்டட் சயாட்டிக்கானா டிஸ்க் பல்ஜ் ஆகிருக்கிறது, லம்பா ஸ்பாண்டிலோசிஸ், லம்பா ஸ்பாண்டிலோலிஸிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. அந்த விஷயத்தாலேயும் உங்களுக்கு நர்வ் வந்து உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஃபுல் ரெடிட்டிங் பெயினும் உங்களுக்கு இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்லி கொடுத்துருந்தோம்னா, பார்ட் ஒனில் வந்து முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதனால் வந்து ஒரு சில எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணணும், இந்த வீடியோவில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போது ஸ்பெசிஃபிக்காக ஒரு 6 எக்ஸசைஸ், இந்த 6 எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரானிக்காக பெயின் இருக்குது, ரொம்ப வருஷமாக எனக்கு பெயின் இருக்குது, என்னால் சரி பண்ணவே முடியல, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் அப்படின்றவங்களுக்கு கூட இந்த பெயின் வந்து ரொம்ப இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் பெயின் நல்லா ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் அந்த எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டு பிறகு என்னென்ன விஷயம் அவாய்ட் பண்ணணும், ஒரு பெயின் வந்திருக்கு அப்படின்னா அந்த பெயினை சரி பண்ணுறதுக்கான வழியை மட்டுமே பார்க்கணுமே தவிர அந்த பெயின் அக்ரிவேட் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயம் நீங்கள் பண்ணக்கூடாது. அந்த விஷயம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு சரி பண்ணுறதுக்கான வழியை வந்து நீங்கள் பண்ணுவீங்க. ஒரு சில செடன்டரி லைஃப் ஸ்டைலில் வந்து உங்களோட ஒர்க் ரிலேட்டடாக சில பெயின் வரும், அந்த பெயினை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும், எந்த பொசிஷனில் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோவில் பார்க்கலாம், எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக்காக சொல்லித்தரேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா. ஏன்னா நான் எக்ஸசைஸ் சொல்லித்தரும் போது அதோட பெனிஃபிட்டும், எந்த பொசிஷனில் பண்ணணும், எப்போ பண்ணணும், எத்தனை தடவை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் கண்டினியூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோவில் பார்க்கலாமா. பில்லோ இல்லாமல் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக நான் பில்லோ இல்லாமல் பண்ணுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பெல்விக் டில்ட். இந்த பெல்விக்கை வந்து டில்ட் பண்ணுறது, ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த முதுகெலும்போ அதுவும் சேர்ற இடத்துல வந்து உங்களுக்கு பெல்விக்கை வந்து மூவ் பண்ணணும், அதாவது லைட்டாக வந்து டில் பண்ணணும். பிரிட்ஜிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே போல் தான் நான் பிரிட்ஜிங் பண்ணக்கூடாது. மேலே இருக்க வயிறை வந்து மேலே தூக்குறது, அப்புறம் பட் மசில் வந்து கீழே கீழே இருக்கிறது, இது போல் பண்ணணும். பாருங்கள், மேலே தூக்குறது கீழே இருக்கிறது. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், பாருங்கள். மேலே டவுன், அப் டவுன், அப் டவுன், அப் டவுன், அப் டவுன். இது எதனால் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இதை பண்ணும்போது டிஸ்க் ரீஜனில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இது பண்ணிங்கன்னா மொபிலிட்டி மூலமா அந்த டிஸ்க் ப்ராப்ளம் வந்து அலைன்மெண்ட் சரியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த விஷயத்தை பண்ணுறோம். சில பேர் சொல்லுவாங்க, பிரிட்ஜிங் பண்ணும்போது எனக்கு பெயின் ரெடியூஸ் ஆகிருக்கு, நான் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, சயாட்டிக்கா பெயின் இருக்குது அப்படின்னா பிரிட்ஜிங் பண்ணக்கூடாது. பிரிட்ஜிங் என்ன செய்ய தெரியுமா, இப்படி பண்ணுறது. இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, பட் மசில் வந்து ஸ்க்வீஸ் பண்ணுவீங்க. ஸோ ஸ்க்வீஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய பைரிஃபார்மிஸ் மசில் அண்ட் இலியாக்கஸ் மசில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிக்கும், பெயின் லெவல் அக்ரிவேட் ஆகும். ஏன்னா அந்த எக்ஸசைஸ் வந்து என்ன பண்ணணும்னா, சயாட்டிக்கான வந்து கம்ப்ரஸ் பண்ணும், உங்களுக்கு பெயின் லெவல் அக்ரிவேட் ஆகும். ஸோ அது பண்ணாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து விஷயம் என்னென்னா, இந்த டில்ட் பண்ணுறீங்க. இந்த டில்ட்டை வந்து 30-40 டைம்ஸ் நீங்கள் பண்ணணும். நீங்கள் செட்ஸாக தனியாக பிரிச்சு பண்ணிக்கலாம். எப்படின்னா, ஒரு 10 பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, அகைன் திருப்பியும் ஒரு 10 பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, இப்படி ஒரு விஷயம் பண்ணணும். ஓகேவா? ஸ்பைனோட கம்ப்ரெஷன். ஓகேவா? எப்படின்னா, கையை வந்து பேக்கில் வச்சுட்டு நீங்கள் படுத்துக்கணும், படுத்துட்டு இந்த கையை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஃபுல்லாக இடுப்பு தூக்கணும் அவசியம் இல்லை, முதுகு தண்டை வந்து அழுத்தணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரிலாக்ஸ். முதுகு தண்டை பெட்டுக்கா, அதாவது ஸ்பைன் பக்கம் பார்த்தீங்களா, அந்த ஸ்பைனை வந்து உள்நோக்கி அழுத்தணும். இப்படி இப்படி அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வயிறு மசில் உதற ஆரம்பிக்கும், நடுமுதுகு ஃபுல்லாக வந்து கீழ் நோக்கி அழுத்தணும். 1, 2, 3, 4, 5 அழுத்துங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இது போல் வந்து நீங்கள் முதுகு தண்டை வந்து ஃபுல்லாக அழுத்தணும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் லெக் ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்எல்ஆர் எக்ஸசைஸ் தான். ஓகேவா? படுத்துப்போங்க. படுத்துட்டு ஒரு காலை வந்து நல்லா தூக்கி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்படி பண்ணுறச்சு என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே இருக்க ஹிப் ஃப்ளெக்ஸர்ஸ் மசில்ஸ், அதாவது குவாட்ரிசெப்ஸ் மசில் இருக்குது பார்த்தீங்களா,
இந்த மசில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்லா கம்ப்ரஸ் ஆகிட்டு உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃப்ரண்ட் ரீஜன் தைஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆச்சுன்னா உங்களுக்கு பேக் ரீஜனில் வந்து கம்ப்ரஷன் ஆகாது. இந்த மசில் வீக்காக இருந்தாலும் உங்களுக்கு பேக்கில் வந்து டைட்னஸ் கொடுக்கும். ஸோ இது நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டீங்கன்னா ஆப்போசிட் மசில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து ஈச் லெக் வந்து 5 times பண்ணணும், 10 seconds ஹோல்ட் பண்ணணும். ஓகேவா? கால் ஸ்ட்ரைட்டாக வைக்கணும், ஆங்கிள் ஸ்ட்ரைட்டாக வைக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இப்படிலாம் பண்ணக்கூடாது. இப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெயின் லெவல் அதிகமாகும். ஸோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ 10 seconds 5 times. ஓகேவா? இப்போ எத்தனை எக்ஸசைஸ் ஆச்சு? பெல்விக் டில்ட் பண்ணும், ரெண்டாவது ஸ்பைனல் கம்ப்ரெஷன் பண்ணும், மூணாவது எஸ்எல்ஆர் பண்ணும். 3 exercises பண்ணியிருக்கோம். 4th ஒன்று என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ நெக்ஸ்ட் பைரிஃபார்மிஸ் ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லுவோம். காலை ஒரு கால் நீட்டிட்டு ஒரு காலை பெண்ட் பண்ணிட்டு நீங்க இப்படி பண்ணணும். 10 seconds ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ். உடம்பு ஃபுல்லா வந்து இப்படி திருப்பக்கூடாது. ஸோ ஷோல்டர், ரெண்டு ஷோல்டர் வந்து கீழே இருக்கணும். நீங்க இந்த சைடு மட்டும் உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும். ஓகே, அது போல வந்து நீங்க இப்படி பண்ணணும். இது பைரிஃபார்மிஸ் ஸ்ட்ரெச், 4th exercise. இப்போ இன்னும் 2 exercises இருக்கு. என்னன்னா, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ப்ரீத் பண்ணிக்கோங்க. ஒரு கால் நல்லா பெண்ட் பண்ணிட்டு ஒரு கால் நீட்டி இருக்கணும், இப்படியா இருக்கணும். ஓகேவா? நீ வந்து செஸ்ட்டுக்காக வரணும், டுவர்ட்ஸ் ஸ்ட்ரெச் வந்து நீங்க மூவ் பண்ணணும். இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இங்க இருக்கக்கூடிய க்ளூட் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும், ஹாம்ஸ்ட்ரிங் வந்து ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும். நீங்க ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் வந்து உட்காந்து பண்ணலாமே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உட்காந்து பண்ணும்போது டிஸ்க்ல ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அந்த பெயின் லெவல் அக்ரிவேட் ஆகும். அதனால இந்த பொசிஷன் பண்ணீங்கன்னா பாடி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், பெயின் லெவல் அக்ரிவேட் ஆகாது. அதனால நம்ம இப்படி பண்ணுறோம். இதுவும் வந்து 5 times பண்ணும், 10 seconds ஹோல்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ணால் போதும். ரொம்ப பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரென்தன் லெவல் அதிகமாக பண்ணாமல் 1 time பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இது முடிச்ச பிறகு நீங்கள் ஐஸ் பேக் இல்லை ஹாட் பேக் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது கான்ட்ராஸ்ட் பாத் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 5 minutes வந்து ஹாட் பேக் ஒத்தனை கொடுத்துட்டு 3 minutes வந்து ஐஸ் பேக் கொடுக்குறது. இது போல் வந்து நீங்கள் கம்பைன் பண்ணி கொடுத்தீங்கனாலும் ஒரு சில கிளைமேட்டில் இருக்கவங்களுக்கு, ஒரு சில சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த கிளைமேட்டில் இருக்கீங்க பார்த்தீங்களா, ஒரு சில சில்னஸ் கிளைமேட் இருக்கும், இல்லை வந்து ஹாட் கிளைமேட்டில் இருக்கும், இது எல்லாமே வந்து கான்ட்ராஸ்ட் பேக் கொடுக்கறதுனால உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ லாஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ஃபிகர் த்ரோ ஸ்ட்ரெச், அதாவது கால் மேல கால் போட்டு இப்படி அழுத்துறது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேவா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது போல 5 times பண்ணணும், 10 seconds ஹோல்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் இப்படியும் பண்ணலாம், இல்லை கை உள்ள விட்டு இப்படியும் பிடிச்சி பண்ணலாம். இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த கால் மேலே தூக்கி போட்டிருக்கீங்களோ அந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும், அதாவது இந்த மசில்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும். இப்படி பண்ணீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் லாஸ்ட் எக்ஸசைஸ். டோட்டலாக வந்து 6 exercises சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 6 exercisesமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த சைடு கப்பைனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? 6 exercises அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த எக்ஸசைஸ் வந்து எல்லாராலையும் பண்ண முடியும். ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அவங்களுக்கான எக்ஸசைஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துருது. சரிங்களா? ஸோ ரொம்ப அதிகமாக சொல்லாமல் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்விஃப்டாக வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் நான் போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு கமெண்ட்க்கான எக்ஸசைஸை வந்து நான் உங்களுக்கு தரேன். ஓகேவா? ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, இந்த விஷயம் என்னால் பண்ண முடியல, கால் நீட்டி உட்காந்து என்னால் பெண்ட் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு, ரொம்ப ஒபீஸாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான எக்ஸசைஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தரேன். இது இல்லாமல் வந்து சயாட்டிக்கா வந்து 20 seconds வந்து ரிலீஸ் பண்ண முடியும், ரிலீஃப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும் பார்க்குமே. ஒரு இன்ஸ்டண்ட்டாக ரிலீஃப் வேணும் எனக்கு, என்னால் வெளியே போயிருக்கேன், என்னால் இந்த டைமில் வந்து என்னால் படுத்து எக்ஸசைஸ் பண்ண முடியல, எனக்கு ஒரு சடனாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரிலீஃப் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஒரு எக்ஸசைஸ் தான் வந்து 20 seconds உங்களுக்கு சயாட்டிக்கா பெயின் ரிலீஃப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். சரிங்களா? அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இடம் போகிறீங்க, ரொம்ப பெயின் வந்துருச்சு, எனக்கு ரொம்ப கால் குடைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா எந்த பொசிஷனில் படுத்து, ஐ மீன் எந்த பொசிஷனில் உட்காந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த பொசிஷன் நீங்கள் உட்காந்து பண்ணலாம், இல்லை படுத்துட்டும் பண்ணலாம்.
அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ரொம்ப அஃபெக்ட் ஆகிருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்னும் நம்பர் கொடுத்துருக்கேன், என் நம்பரில் வந்து கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படின்னா கன்சல்டேஷன் சொல்லிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். அவங்களுக்கு டீட்டெயில் அமிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களை பார்ப்பேன். ஸோ ஒரு சில பேர் வந்து சில டவுட்ஸ் இருக்கு, என்னால் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்கேன் பண்ணலாமா வேண்டாமா, ஒரு சில டவுட் இருந்தால் கூட எனக்கு ஜஸ்ட் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நேம் அண்ட் எந்த ஊர் எந்த ஏஜ் அது நீங்கள் டைப் பண்ணி அமைச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் கால் பண்ணி ஜஸ்ட் கன்சல்டேஷன் பண்ணுவேன். அது எப்படி பண்ணுறது பார்க்கட்டும். அப்படின்னா நீங்கள் சொல்லிக்கூட விஷயம் வந்து உங்களுக்கு தேவைப்படுறதா, அதாவது நீங்கள் கரெக்டான வேலை போயிட்டுருக்கீங்களா, கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கணும், ஃபாலோ பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதாவது டூ டேஸில் வந்து அவாய்ட் பண்ணுற கொஸ்டின் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தரேன். தேங்க்யூ, பாய்.